Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சும்மதிக்கு அவங்க அப்பச்சி தாலி செயின் வாங்கி போடுவாங்க. எனக்கு எங்க அப்பச்சி வாங்கி போடுவாங்க? இவளுக்கு யார் வாங்கி போடுவா? மேடம், தாலிய கூட வித்துதான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காக நினைக்கிறேன். வெறும் கைத்தோட சுத்திட்டு இருக்கா. இதுல எப்படி தாலிய பெருக்கி கட்டுறது? ஏன் பொண்டாட்டிக்கு நான் தாலி செயின் வாங்கி போடுறேன். என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அவங்க தான சொல்றாங்க. நீ சொல்ற நான் செய்யறேன் என் பொண்டாட்டிக்குன்னு, ஆனா ஒருவேளை நாளைக்கே உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ஐயா கட்டிட்டு சரிந்தானே சொல்லுவ நீயே? இந்த வீட்ல யார் பொண்டாட்டி யார் புருஷனே தெரியாதப்போ நீ எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ண முடியும்? ஆமா, இந்த வீட்ல சொக்க ராஜ்யம் இல்ல, மீனாட்சி ராஜ்யம் தான். என் பொண்டாட்டி வைக்கிறது தான் சட்டம், அவ எடுக்கிறது தான் முடிவு. அவ தான் எங்களை அதிகாரம் பண்ணுவா. ஏன்னா நானும் என் அம்மாவும் அவளை அம்புட்டு நம்புறோம். அவன் மேல அம்புட்டு மரியாதை வச்சிருக்கோம். என் பொண்டாட்டி கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். சபையில யாரும் அவளை பத்தி எந்த குறையும் பேசக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுதான் அமுதாவும் விரும்புவாங்கிற நம்பிக்கையில தான் இதை நான் சொல்றேன். உமா கட்டிக்கிட்டோமேனு ஒன்னா இருக்கிறதுக்கும் உண்மையிலேயே மனசார நேசிச்சு வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க ரெண்டாவது ரகம். நான் என் பொண்டாட்டிய மதிப்பு மரியாதையோட நடத்துறதுனால உங்களுக்கெல்லாம் நான் கேவலமானவன தெரிஞ்சா நான் அதை தாராளமா ஏத்துக்கிறேன். அதனால எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை. எது அசிங்கம் தெரியுமா? தாலி கட்டிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணை அடிமையா நினைக்கிறதும் மதிக்காம நடத்துறதும் தான் அசிங்கம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.